இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அடுத்த டைப்பில் இதுவும் பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா மைனர் யூஸ் பண்ணி ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சோம். இப்போ வந்து ரோ டிடக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதோட ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இது மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, ரோ டிடக்ஷன் மெத்தடில் கேட்டிருக்காங்க அப்படின்னா, கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை ரோ எக்லான் ஃபார்மில் கொண்டு வந்துடணும். ரோ எக்லான் ஃபார்ம், ரோ எக்லான் ஃபார்ம் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வந்து ஜீரோவாக இருக்கும், இந்த இடம் ஜீரோ, இந்த இடம் ஜீரோ, இந்த இடம் ஜீரோ, இப்படி இது மாதிரி ஜீரோவாக கொண்டு வந்ததுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் ஜீரோ ஆக்க முடியாமல், ஜீரோ இல்லாமல் எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்கோ அதுதான் அதோட ரேங்க் அப்படி கொண்டு வரணும். அப்போ இது எப்படி போட போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ கொடுத்துருக்க இந்த மேட்ரிக்ஸை ஏன்னு வச்சுருக்கோம், அப்புறம் இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸை நம்ம எப்படி மாற்றிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சரி இந்த டூவை ஜீரோ ஆக்கணும், இங்கே ஒன் இருக்குது, ரோவை யூஸ் பண்ணி தான் பண்ணணும். அதாவது ஒரு ரோவை மல்டிபிள் பண்ணிவிட்டு சம் கன்ஸ்டன்டாக மல்டிபிள் பண்ணிவிட்டு ரெண்டு ரோக்கும் சப்ட்ராக்ஷனும் அடிஷனும் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், ஜீரோ ஆக்கலாம். இப்போது ஃபஸ்ட் ஒன் அப்படி எழுதிக்கிறேன், 1 1 1 3 எழுதிக்கிறேன். இந்த ரெண்டாவது ரோவில் இந்த டூவை வந்து ஜீரோ ஆக்கணும், இந்த டூ ஜீரோ ஆக்கணும். அப்போ செகண்ட் ரோவில் டூவை ஜீரோ ஆக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம், இதோட ஒரு மைனஸ் டூ ஆட் பண்ணோம்னா ஜீரோ ஆயிரும். அப்போ மைனஸ் டூ ஆட் பண்ணணும் அப்படின்னா மைனஸ் டூ எங்கேயுமே கிடையாது. அப்போ என்ன பண்ணுறோம், இங்கே டூ இருக்குது, இங்கே ஒன் இருக்குது, இந்த ஃபஸ்ட் ரோவில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் டூவால் மல்டிபிள் பண்ணிவிட்டு இந்த செகண்ட் ரோவிலேருந்து ஃபஸ்ட் ரோவை மைனஸ் பண்ணுறேன். அப்போது ரோ டூங்கிறது நமக்கு எப்படி கிடைக்கிது அப்படின்னா, ரோ டூ மைனஸ் டூ இன்ட்டு ஆர் ஒன். இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ரோ டூ எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, ரோ டூவில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டையும் என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு எலமெண்ட்டனாலையும் ஃபஸ்ட் ரோவில் இருக்கிற எலமெண்ட்டை டூவால் மல்டிபிள் பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணுறோம். அப்படின்னா இங்கே இருக்க எலமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் டூவால் மல்டிபிள் பண்ணிவிட்டு இந்த ரோவிலேருந்து இந்த எலமெண்ட்ஸ்லேருந்து ஆர் டூ மைனஸ் ஆர் ஒன் அப்படி பண்ணுறோம். சரி, இப்போ ஆர் டூங்கிறப்ப இந்த இடத்துல என்ன வருது அப்படின்னா, ஆர் டூவில் டூ மைனஸ் ஒன் த்ரீ ஃபோர்னு வந்திருக்கும்ப்பா. அப்போ டூ ஆர் ஒன், டூ இன்ட்டு ஆர் ஒன். அப்போ டூ ஆர் ஒன்னா இந்த ஆர் ஒன் எல்லாத்தையும் டூவால் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ டூ 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 சிக்ஸ், டூ 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 அதுக்கப்புறம் சிக்ஸ், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ரெண்டையும் மைனஸ் பண்ணுறோம். இப்போ ஜீரோ டூ மைனஸ் டூ ஜீரோ, மைனஸ் ஒன் மைனஸ் டூ அப்படிங்கிறப்போ மைனஸ் த்ரீன்னு வந்துடும், த்ரீ மைனஸ் டூ ஒன்னுன்னு வந்துடும். அதாவது மைனஸ் பண்ணுறோம், டூ மைனஸ் டூ ஜீரோ, மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ, த்ரீ மைனஸ் டூ ஒன், ஃபோர் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் டூ. அப்போ அந்த ரோ எப்படி மாறிடும், ஜீரோ மைனஸ் த்ரீ ஒன் மைனஸ் டூன்னு மாறிடும். சரி, அடுத்தது இந்த இடம் ஃபைவ்ன்னு இருக்குது, இந்த இடம் ஜீரோ ஆக்கணும். இப்போ ஃபைவ்ன்னு இருக்குது, அதே மாதிரி இப்போ எப்படி பண்ணோமோ அதே மாதிரி ஆர் த்ரீ அப்படிங்கிற ரோ எப்படி சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா, ஆர் த்ரீ மைனஸ் ஃபைவ் ஆர் ஒன், ஃபைவ் ஆர் ஒன், ஃபைவ் ஆர் ஒன்னு மாற்றிக்கிறோம். அப்போ ரோ த்ரீங்கிறப்போ ஃபைவ் மைனஸ் ஒன் செவன் லெவன் இருக்கும். அப்போ ஆர் ஒன்னை எல்லாத்தையும் ஃபைவால் மல்டிபிள் பண்ணிவிட்டு அதெல்லாம் என்ன பண்ணுறோம், மைனஸ் பண்ணுறோம். அப்போ ஆர் த்ரீ அப்படியே எழுதிக்கிறோம், ஃபைவ் மைனஸ் ஒன் செவன் லெவன் இருக்கும். அடுத்தது ஆர் ஒனில் இருக்குது, ஆர் ஒன்னை ஃபுல்லாக எதால் மல்டிபிள் பண்ணால் ஃபைவால் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ மூணுமே ஃபைவ் ஃபைவ்னு வந்துடும், ஃபைவ் ஃபைவ் ஃபைவ், இது ஃபைவ் இன்ட்டு த்ரீ ஃபிஃப்டின்னு வந்துடும். இப்போ மைனஸ் பண்ணுறப்பா, மைனஸ் பண்ணுறப்ப ஃபைவ் மைனஸ் ஃபைவ் ஜீரோ, மைனஸ் ஒன் மைனஸ் ஃபைவ் மைனஸ் சிக்ஸ், செவன் மைனஸ் ஃபைவ் டூ, லெவன் மைனஸ் ஃபிஃப்டீன் மைனஸ் ஃபோர். இப்போ ஜீரோ மைனஸ் சிக்ஸ் டூ மைனஸ் ஃபோர் அப்படின்னு வந்துடும், ஜீரோ மைனஸ் சிக்ஸ் டூ மைனஸ் ஃபோர்னு வந்திருக்கு. சரி, டூ மைனஸ் ஃபோர், இதுக்கப்புறம் ஜீரோ மைனஸ் சிக்ஸ் டூ மைனஸ் ஃபோர்னு வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே த்ரீ இதோட மல்டிபிள் தான் அப்படியே டூவாக இருக்குது, ஃபைவ்ஸாக இருக்குது. அப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம், இந்த இடம் ஜீரோ ஆக்குறோம். இந்த இடம் ஜீரோ ஆக்குறப்ப என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் ரோ அப்படி எழுதிக்கிறோம், ஒன் ஒன் த்ரீன்னு, செகண்ட் ரோவையும் பார்த்திங்கன்னா ஜீரோ மைனஸ் த்ரீ ஒன் மைனஸ் டூன்னு போட்டுட்டோம். இப்போ ரோ த்ரீ, அதாவது என்ன சொல்கிறேன், எக்லான் ஃபார்மில் வேணும். அப்போ இந்த இடம் ஜீரோ வேணும். அப்போ இது ஜீரோ ஆயிடுச்சு, இது ஜீரோ ஆயிடுச்சு, இந்த இடம் ஜீரோ பண்ணணும். மைனஸ் சிக்ஸ் இருக்குது, இந்த இடத்துல மைனஸ் சிக்ஸ் அப்படின்னு இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம், இங்கே மைனஸ் த்ரீ இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம்னா, மைனஸ் சிக்ஸ்ன்னு இருக்குது, இந்த இடத்துல வந்து ப்ளஸ் சிக்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஜீரோ ஆயிரும். அப்போ ப்ளஸ் சிக்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறோம், இங்கே இருக்க எல்லா நம்பரையும் மைனஸ் டூவால் மல்டிபிள் பண்ணுறோம், மைனஸ் டூ. அப்போ மைனஸ் டூ, அப்போ ஆர் த்ரீ எப்படி மாறுதுன்னு, ஆர் த்ரீங்கிற ரோ
R3 ங்கற ரோ R3 minus minus 2 into R2 இப்படி மாறுது R3 minus of minus 2 அப்ப R2 ல இருக்கது எல்லastype minus 2 ஆல பண்ணிட்டு R3 ல இருந்து இந்த 2 R2-வை மைனஸ் பண்றோம் இப்ப R3 ங்கற ரோ என்னன்னா பாத்தீங்கன்னா 0 இங்க பாருங்க R3 வந்து 0 minus 6 2 minus 4 ன்ற இருக்கும் minus 2 R2 இதுல இருக்க எல்லastype minus 2 ஆல மல்டிபிள் பண்ணா 0 into minus 2 னா 0 தான் minus 3 into minus 2 plus 6 1 into minus 2 minus 2 minus 2 into minus 2 plus 4 இதை அப்படியே ஆட் பண்றப்ப அப்படியே ஆட் பண்றப்ப 0 minus 6 plus 6 0 2 minus 2 0 minus 4 plus 4 0 அப்ப இது எல்லாமே உங்களுக்கு என்ன வந்துரும் 0 0 னு வந்துரும் இப்ப பாத்தீங்கனா இதுக்கு அப்புறம் வந்து எந்த ரோவும் 0 வா ஆகாது அப்ப which is வந்து இந்த கொடுத்திருக்க இதுல வந்து பாத்தீங்கனா இந்த matrix வந்து the last equivalent the last equivalent matrix equivalent matrix வந்து என்ன ஃபார்முல இருக்குனா எக்கலான் ஃபார்முல இருக்கு இஸ் இன் எக்கலான் ஃபார்முல இருக்கு எக்கலான் ஃபார்முல இருக்கு அப்போ இதுல வந்து எக்கலான் ஃபார்ம் இருக்கதனால எக்கலான் ஃபார்ம் வந்ததுக்கு அப்புறம் இதுல எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்கு அப்படினு பார்த்தீங்கனா நான் ஜீரோ ரோஸ் இட் இஸ் நான் ஜீரோ ரோஸ் எத்தனை இருக்கு அப்படினு பார்த்தீங்கனா ரெண்டு நான் ஜீரோ ரோ இருக்கு பாத்தீங்கனா ஒரு ரோ ரெண்டு ரோ இருக்கு அப்ப ரெண்டு ரோ இருக்குிறதுனால rank of matrix row of a ங்கிறது என்ன வந்திருக்கு நமக்கு 2 னு வந்திருப்பா rank of matrix 2 non zero row எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கனா rank of matrix is 2 அப்ப பாத்தீங்கனா இந்த echelon form க்கு மாத்துனதுக்கு அப்புறம் இந்த echelon form மாத்துனதுக்கு அப்புறம் எத்தனை non zero row பாத்தீங்கனா இது வந்து இந்த ரோ ஒரு ரோல நான் ஜீரோ அப்படினா அந்த ரோ ஃபுல்லா இதான் ஜீரோ ரோனா இது ஃபுல்லாவே ஜீரோ இருந்தா மட்டும் தான் ஜீரோ ஏதாவது ஒரு எலிமெண்ட்ஸ் வந்து நான் ஜீரோ இல்லாம இருந்துனா அது நான் ஜீரோ ரோ அப்ப இதுல நான் ஜீரோ ரோ எத்தனை இருக்குனா 1 2 ரெண்டு ரோ இருக்கு அப்ப இதோட rank of matrix என்னன்னு பாத்தீங்கனா ஒரு நான் ஜீரோ ரோ ரெண்டு நான் ஜீரோ ரோ ரெண்டு நான் ஜீரோ ரோ இருக்கறதனால இதோட rank of matrix வந்து 2 வரும் இப்ப rank of matrix of given matrix is 2